நெத்திலி 250 கிராம் எடுத்திருக்கேன். இதை நல்லா தலையை ஆஞ்சிட்டு நல்லா சுத்தம் பண்ணி சாதாரண நீரில் ரெண்டு முறை கழுவி சுடுநீர்லையும் ஒரு முறை கழுவி எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் 2 நீளமாக நறுக்கியிருக்கேன். பூண்டு 10 பற்கள் நீளமாக நறுக்கியிருக்கேன். ரம்பை 2 துண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 2 அதுவும் நீளமாக நறுக்கியிருக்கேன். பட்டை 2 துண்டு, கடுகு 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய். நான் கொரக்காய் புளி தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன் ஒரு சின்ன துண்டு, நீங்கள் பழப்புளி கூட யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் பால், தண்ணிப்பால் 1/2 கப், கட்டிப்பால் 1/4 கப், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், கலந்த மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன். இதில் ரெசிபி வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணுங்கள். உப்பு தேவையான அளவு. இப்போ ஒரு காய்ந்த கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காய்ந்ததும் அதில் கடுகு, வெந்தயம், சோம்பு எல்லாம் போட்டுக்கோங்க. இது நல்லா வெடித்ததும் அதில் பட்டை, ரம்பை, நம்ம நீளமாக நறுக்கியிருக்க வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பூண்டு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் தான் நான் இப்போ போடுறேன். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஒரு 1/4 பதம் வரும் வரைக்கும் வதக்கினா போதுமானது. வெங்காயம் வதங்கி வரும்போது நம்ம சுத்தம் பண்ணி கழுவி வச்சிருக்க நெத்திலி கருவாடை இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா பிரட்டி விட்டுருங்க. இப்போ வெங்காயத்தோட இந்த நெத்திலி கருவாடும் சேர்ந்து நல்லா வதங்கணும். இப்போ மூடி போட்டு 3 நிமிடங்கள் நல்லா வதங்க விட்டுருங்க. 3 நிமிடம் கழிச்சு பாருங்க, நல்லா வதங்கியிருக்கு. இதை மறுபடியும் நல்லா கிளறிக்கோங்க. இப்போ இதில் மசாலா பொருட்கள் நம்ம சேர்த்துடலாம். கொரக்காய் புளி, கலந்த மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு. நான் இப்போ 1/4 டீஸ்பூன் தான் போடுறேன். முதல்ல ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருந்தேன். கூடுதலான அளவு உப்பு நான் இதுக்கு போடாததுக்கு காரணம், கருவாட்டில் நல்ல உப்பு இருக்கும். அதோட நம்ம இப்போ தண்ணி பாலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுற போகிறோம். நெத்திலி கருவாட்டில் ஏற்கனவே உப்பு நிறையவே இருக்கிறதுனால உப்பு கொஞ்சம் செக் பண்ணியே நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா பிரட்டி விட்டு மூடி போட்டு வச்சுருங்க. இது ஒரு 2 நிமிடம் வெந்தால் போதுமானது. மசாலாலாம் நல்லா இறங்கி இருக்கும். இப்போ 2 நிமிடம் கழித்து பாருங்கள், நல்லாவே மசாலா இறங்கி அருமையாக இருக்குது. இப்போ இதை மறுபடியும் கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இதில் நம்ம கட்டிப்பாலை ஊற்றிக்கலாம். கட்டிப்பாலை ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதுக்கு மூடி போட்டு வேக வைக்காதீங்க. இதில் உள்ள எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் இதை வேக விட்டுருங்க. ஒரு கொதி வரும்போதே நல்ல எண்ணெய் அழகாக பிரிஞ்சு வந்துடும். இப்போ ஒரு கொதி வந்தாச்சு, நல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வந்தாச்சு. இப்போ அடுப்பை அணைச்சிக்கலாம். இப்போ சுவையான நெத்தலி கருவாடு பிரட்டல் ரெடி ஆகியாச்சு. இதை நாங்கள் நெத்தலி கருவாடு தொக்குன்னு சொல்லுவோம். இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக வரும். இதை சுட சுட சாதத்தோட, ரொட்டியோட, சப்பாத்தியோட பரிமாற ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் சின்னவங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா இதில் உள்ள உரப்பை கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க, கொச்சிக்கொத்துள்ள கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், இதில் வந்து எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து ரொம்பவே அருமையாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு அருமையான ரெசிபியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் யோகேஸ்வரி.